வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து அதாவது டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல எம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்குது, இது வந்து ஸ்மாலில் இருக்குது. இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் லெட்டர் நான் எப்படி கேப்ஸில் மாற்றுறது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டி அப்படிங்கிறத நான் எப்படி டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறது, இந்த மாதிரி டேட்டாவை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று, நீங்கள் வந்து மொபைல் போய் நம்பர் சர்ச் பண்ணி கேட்கணுன்னா எனக்கு வந்து 5533 அப்படின்னு முடிகிற நம்பர் எனக்கு வேணும், இன்பிட்வீனில் நான் சொல்கிற நம்பர் மாதிரி எனக்கு இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அப்போ அவங்கெல்லாம் அந்த டேட்டாவெல்லாம் எப்படி எடுத்து கொண்டாந்து காமிக்கிறாங்க, நீங்கள் சொல்கிற அந்த 4 டிஜிட் முடியக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டாந்து காமிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். அதுக்கு வந்து லைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் கேரக்டர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிறது மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ அப்டேட், டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயி, ஓகேவா, செட் நேமில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம், ஓகேவா. செட் நேம் இஸ் ஈக்குவல் டு ரீப்ளேஸ், ஓகேவா. ஸோ ரீப்ளேஸ் எந்த காலமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், நேம் அப்படிங்கிற காலமாக ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நேமுங்கிற காலமில் யாருக்கு பதிலாக யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்மால் எம் இருக்குது, ஓகேவா. அந்த ஸ்மால் எம்முக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேப்ஸ் எம்மை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கொரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு செலக்ட் கொரி கால் பண்ணலாம், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி, ஓகேவா. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் கேரக்டர் எனக்கு என்னாகும், ரீப்ளேஸ் ஆகிடும், ஓகேவா. ஸோ இப்படி நம்ம தேவையான கேரக்டரை என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2-3 கேரக்டரையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், இப்போ முத்து அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குது. ஸோ முத்து அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக நான் என்ன பண்ண, அந்த THU இது அப்படிங்கிறது பதிலாக நான் வந்து நேம் வந்து மது அப்படின்னு மாத்திரேன்னு வச்சுக்கோம். ஸோ அதே தான். ஸோ அப்டேட் டேபிள், டேபிளோட நேம், செட் நேம் அப்படிங்கிறது எந்த காலமும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா நேமுங்கிற காலமாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதில் என்னென்ன கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். UTHU அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா MAADHU அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றுவோம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செலக்ட் கொரி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இங்கே முத்து அப்படிங்கிற நேம் வந்து மது அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு தேவையான பர்டிகுலர் ஸ்பெசிஃபைடு கேரக்டர்ஸ் என்னவோ அதை நீங்கள் சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சொல்லி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ் அப்படிங்கிற கொரியை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இன்னொன்று என்ன பண்ணலாம், ஃபார் எக்ஸாம்பிள் சேலரி வந்து 12,000 இருக்குது, நான் சேலரி வந்து 12,000 வந்து எங்கெல்லாம் சேலரி 12,000 இருக்கோ அவங்களெல்லாம் 10,000 மாற்றணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 11,000 வந்து ID 3 இருக்குது, இங்கேயும் 11,007 இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 11,000 அப்படிங்கிறத வந்து 10,000 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம். ஸோ அதே தான் செட், அதாவது அப்டேட் டேபிள் நேம். செட் எங்கே நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி 1 அப்படிங்கிற காலமில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சேலரி 1 அப்படிங்கிற இந்த காலம் நேமை சொல்லிடலாம். இங்கேயும் என்ன பண்ணிடலாம், அந்த காலம் நேமை நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துடலாம், சேலரி 1. இப்போ எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னா 11,000 அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10,000 அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 10,000 அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுவோம். இப்போ செலக்ட் கொரியை கால் பண்ணலாம். கால் பண்ணிங்கன்னா இங்கே 11,000 பதிலாக 10,000 மாறிடுச்சு. அதே மாதிரி 7th ரெக்கார்டில் 11,000 பதிலாக 10,000 மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் கொரியை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, டேட்டாவை நான் சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு லைக் அப்படிங்கிறது. ஸோ லைக் அப்படிங்கிறத நம்ம எப்படியெல்லாம் சர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து நம்பர் 12 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்து 1-1 தான் இருக்குது. 14 அப்படிங்கிறது 2 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஓகேவா. ஸோ 14 ஸ்டார்ட் ஆகக்கூடிய எனக்கு அந்த நம்பர் இருக்கக்கூடிய சேலரி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் சேலரி 1 லைக், சேலரி 1 லைக் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிற டிஜிட் வந்து 14, ஓகேவா. ஸ்டார்ட் ஆகிறது வந்து 14. அதுக்கப்புறம் வந்து அது சர்ச் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணலாம், இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்துடலாம், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக ஸ்டார்ட் வந்து 14 இருக்கக்கூடிய அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்கிறோம். இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ரன் பண்ணோம்னா 14 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே வந்து யூவில் எண்ட் ஆகக்கூடிய அதாவது அந்த நேமெல்லாம் கொண்டு வந்து காட்ட சொல்லுவோம், ஓகேவா. இப்போ நம்ம பார்த்தது ஸ்டார்டிங், எண்ட்லேருந்து சர்ச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சேலரிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேம் அப்படிங்கிற காலம் வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ நேமுங்கிற காலம்ல என்ன சொல்ல போகிறோம்னா
எண்டில் வந்து எனக்கு வந்து இந்த பக்கத்து சர்ச் பண்ணுறது, அதாவது லெஃப்ட் சைடில் சர்ச் பண்ணுறதுக்காக இங்கே மட்டுலாம். ஸோ எண்டு வந்து என்ன சொல்லிடலாம், யூ அப்படின்னு கொடுத்துடலாம். அதாவது எண்ட் யூ, அதுக்கப்புறம் வரக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணிடலாம், பெர்சன்டேஜில் கொடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை ரன் பண்ணலாம். ஸோ இப்படி ரன் பண்ணிங்கன்னா எண்டில் இருக்கக்கூடியதெல்லாம் சர்ச் பண்ணி நமக்கு என்ன ஆகும், அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டாந்து காமிக்கும். ஓகே, இன் பெட்வீனில் இருக்கிறதெல்லாம் எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது? ஸோ இன் பெட்வீனில் நம்பர் சொல்லுவாங்க, 5533 நம்பர்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து கொண்டாந்து காமிங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இன் பெட்வீன் சொல்கிற மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 30 அப்படிங்கிறத நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து சென்னை அப்படிங்கிறதுல WN அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை வந்துருக்குது. ஸோ இந்த WN வந்து இன் பெட்வீனில் வரதுனால அதை ரெஃபர் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், செலக்ட், அதாவது இந்த இடத்துல நேமுக்கு பதிலாக சிட்டியை நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுக்கலாம், சிட்டி லைக். ஓகேவா? ஸோ இன் பிட்வீனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு பெர்சன்டேஜ் இன் பிட்வீனில் தேடக்கூடிய அந்த ரெண்டு கேரக்டரை நான் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ ரிமைனிங் இருக்கிறத பற்றி அதுவாகவே சர்ச் பண்ணிக்கும், அதனால் அங்கிட்டு நம்ம கொடுத்துடலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணோம்னா, ஸோ இன் பிட்வீனில் என் இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கும். ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னா, ரீப்ளேஸ், அதாவது பர்டிகுலர் கேரக்டர் இல்லைன்னா அந்த ஃபுல் ஹோல் கேரக்டரையுமே நம்ம என்ன பண்ணுறது, ஹோல் ஸ்ட்ரிங்கையுமே ரீப்ளேஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். இன்னொன்று டேட்டாவை லைக் யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம், ஸ்டார்டிங்கில், எண்டில், இன் பிட்வீனில். இன்னொன்று எக்ஸாக்டாக, அதாவது பர்டிகுலர் கேரக்டர், இத்தனை கேரக்டர் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்துக்கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிறதுல 4 கேரக்டர் இருக்குது, சிவா அப்படிங்கிறதுல 4 கேரக்டர் இருக்குது. அப்போ நேம் வந்து 4 கேரக்டர் முடியக்கூடிய அது இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டாந்து காமி அப்படிங்கிறத நம்ம எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ சிட்டி அப்படிங்கிறதுல இந்த இடத்துல என்ன பண்ணலாம், நேம் அப்படி கொடுத்துடலாம். வேர் நேம் லைக், இங்கே என்ன பண்ணணும்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணணும். எத்தனை, 1, 2, 3, 4 அண்டர் ஸ்கோர் நான் யூஸ் பண்ணுறேன். 4 அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது நேமில் வந்து 4 கேரக்டரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இது என்ன பண்ணுனா, போய் சர்ச் பண்ணி 4 கேரக்டர் இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், நமக்கு வந்து எடுத்துக்கொண்டு வந்து காமிக்கும். இதில் அன்பு, ராஜா, மணி, அன்பு, சிவா, இவங்க எல்லாமே வந்து 4 கேரக்டர் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி லைக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.